السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الحمد لله خالق الخلق وباسط الرزق فتنة وبلاء وابتلاء منه لعباده ليميز الطائعين الشاكرين ليميز الطائعين الشاكرين من العاصين الجاحدين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين صلى الله على سيدنا وإمامنا وقدوتنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير وقال تعالى يا أيها النبي حسبك الله ومن اتبعك من المؤمنين وقال تعالى إن يمسسكم قرح فقد مس القوم قرح مثله وتلك الأيام نداولها بين الناس وليعلم الله الذين آمنوا ويتخذ منكم شهداء والله لا يحب الظالمين صدق الله العظيم إلا بُهَلٌ بُهَلْتِيُمْ إِهَا وَلَّنَايِنَ اللَّهُ كِيَا الْحَمْدُ لِلَّهِ صَلَاتٌ سَلَامٌ إِرِذِ التُّوذَرْ كَنْمَنِ نَايَهَمْ مُحَمَّدُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ أَنَّارْ مِيدُمْ அன்னாருடைய தோழர்கள் தாபிரீன்கள் தபு தாபிரீன்கள் கியாமத் வரை உலகிலே வாழக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் ரஹ்மத் காலமெல்லாம் உண்டாகட்டுமாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவின் மாளிகையில் நேரகாலத்தோடு வந்து இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் தஆலாவின் கட்டளைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவனால் விலக்கப்பட்ட காரியங்களில் இருந்து விலகி தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் முதலில் இந்த அடியானையும் அடுத்ததாக உங்களையும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற பொழுதோ இஃத்திகாஃபுடைய நியத்தோடு நுழைந்தால் மஸ்ஜிதை விட்டும் வெளியேறுகின்ற நேரம் வரைக்கும் இஃத்திகாஃபுடைய நியத் அதற்குரிய நன்மையும் கிடைக்கிறது. ஹுத்துபாவிலே கலந்து கொண்டு ஹுத்துபாவை செவிமடுத்த ஜுமாவுடைய ஃபர்லான தொழுகையை தொழுத ஏராளமான நன்மைகளோடு வீடுகளை நோக்கி நாங்கள் திரும்புவோம் என்ற காரணத்தினாலே தான் இஃத்திகாஃபுடைய நியத்தோடு மஸ்ஜிதுக்குள் நுழைய வேண்டும் என்பதை ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்தி கொண்டவனாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, கடந்த சில வருடங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை பலவிதமான படிப்பினைகளை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த சோதனைகளுக்கு பின்னால் படிப்பினைகளுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஒரு முஸ்லிம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய
ஏராளமான படிப்பினைகளை பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் 2 வருடங்களுக்கு முன்பதாக கொரோனா என்ற ஒரு பயங்கரமான சோதனைக்கு இந்த நாடு இந்த உலகமே முகம் கொடுத்து அதிலிருந்து வெளியேற வேண்டும், அதிலிருந்து வெளியேறி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இந்த நாட்டிலே வாழுகின்ற பிரஜையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே இன்னும் ஒரு சோதனைக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு வருடமும் நம்மை விட்டும் கடந்து செல்லுகின்ற பொழுதோ இன்னும் ஒரு வருடத்தினுள் நுழைகின்ற பொழுதோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம், நாங்கள் துவா செய்கிறோம். அதற்காக பல வகையிலும் அல்லாஹுவிடத்தில் அல்லது மன்றாடி கண்ணீர் வடித்து முறையிடுகிறோம். இருந்த போதிலும் கடந்த ஆண்டு நாம் சந்தித்த சோதனையை விட இன்னும் ஒரு புதிய ஆண்டிலே ஒரு வித்தியாசமான சோதனையை சந்தித்தவர்களாக இன்னும் ஒரு ஆண்டை நாங்கள் சந்திக்கிறோம். இவைகளெல்லாம் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் புதிய விடயங்கள் அல்ல. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இவைகளெல்லாம் இவைகளை கண்டு அவனுடைய உள்ளம் அவனுடைய உள்ளத்தில் தைரியத்தை இழந்தவனாக ஈமானுடைய அந்த தன்மையை இழந்தவனாக ஒரு முஸ்லிம் மாறிவிட முடியாது. ஏனென்றால் இந்த சோதனைகளெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் நபிமார்கள் சலஃபு சாலிஹீன்கள் இமாம்கள் அல்லாஹ் தஆலாவினுடைய நல்லடியார்கள் இப்படியான பயங்கரமான சோதனைகளை கண்டு அவைகளை தாண்டி சென்றுதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. நபிமார்களுடைய சரித்திரங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, கொரோனா என்ற அந்த சோதனை வந்தபொழுது நாம் எல்லோரும் யோசித்தோம், இதுதான் பெரும் சோதனையாகும், இதைவிட ஒரு சோதனை இருக்காது. மசிதிகளெல்லாம் மூடப்பட்டது, இபாதத்துகளை நிம்மதியாக நிறைவேற்ற முடியாத அளவுக்கு மசிதிகள் மூடப்பட்டது. நோயாளியை நோய் விசாரிப்பது இபாதத், ஆனால் அந்த இபாதத்தை செய்து கொள்ள முடியாது. சொந்தக்காரர் உறவினர்கள் அண்டை வீட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், அவர்களிடம் சென்று அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியவில்லை. நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய உறவினர்கள் பலர் அல்லாஹ் தஆலாவினுடைய நாட்டப்படி மரணித்தார்கள். அந்த மரணித்த ஜனாசாக்கள் சில போது என்னுடைய தாயாக இருந்தது அல்லது என்னுடைய தந்தையாக இருந்தது அல்லது என்னுடைய சிறிய தந்தையாக இருக்கலாம் அல்லது என்னுடைய குடும்ப உறவினர்களாக இருக்கலாம். அவர்களிடத்தில் சென்று அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியவில்லை. தந்தையினுடைய ஜனாசாவை தொழுவிக்க முடியவில்லை, தாயினுடைய ஜனாசாவை தூக்கிச் செல்ல முடியவில்லை. அவர்கள் வாழ்ந்த இடங்களிலே அந்த ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ய முடியவில்லை. அப்படியான ஒரு பயங்கரமான நம் முன்னோர்கள் பார்த்திராத நாம் பார்த்திராத கேள்விப்படாத ஒரு பயங்கரமான சோதனையை தாண்டி வந்த பொழுதோ இந்த கடந்த ஜனவரியிலே இன்னும் ஒரு சோதனை எங்களை நோக்கி வரப்போகிறது என்பதாக சில அடையாளங்கள் தென்படுகிறது. நாட்டில் உள்ள ஊடகங்கள் அவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு பொருளாதார நெருக்கடி வரப்போகிறது, ஒரு பொருளாதார நெருக்கடியை இந்த நாடு சந்திக்க போகிறது, எனவே அதற்கு ஏற்றாப்போல் தயாராகிக் கொள்ளுங்கள் என்று பல வகையிலும் அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த பின்னணியிலேதான் இப்பொழுது நாங்கள் ஒரு பயங்கரமான சோதனைக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கிறோம். இந்த சோதனை என்பது கடந்த காலங்களில் நாம் அனுபவித்த சோதனைகளை போன்று கிடையாது. இது ஈமானுக்கான சோதனை, எங்களுடைய ஈமான் பறிபோகக்கூடிய சோதனை, எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய கட்டம். ஒரு மூமினை பொறுத்தவரையில் வீதியிலும் கடை தெருவுகளிலும் ஏனைய இடங்களிலும் அடுத்த கட்டம் நான் என்ன செய்வது, என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, என்னுடைய குடும்ப சுமையை எப்படி நான் தாங்கிக் கொள்வது என்று சிந்திக்கின்ற ஒரு பயங்கரமான ஈமானுக்கான போராட்டத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பேசுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறுவதுதான் பெரும் கேள்வியாக இருக்கிறது. இந்த சோதனையை தாண்டி ஒரு மூமினுக்கென்று வாக்களிக்கப்பட்ட
சுவர்க்கத்தை நோக்கி பயணிப்பது, அந்த சுவர்க்கத்தை அடைவதுதான் நமக்கு முன்னால் கேள்வியாக இருக்கிறது. இந்த வரிசை கலாச்சாரம் என்பது நம்முடைய உள்ளங்களை மாற்றிவிடக் கூடாது. இந்த நாட்டினுடைய ஊடகங்கள் சொல்லுகின்ற செய்திகள் என்பது ஒரு மூமினுடைய ஈமானை பலகீனப்படுத்தி விடக் கூடாது. வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்தும்ல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், மூமின்களே, உங்களுடைய ஈமான் சீராக இருந்தால், உறுதியாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இதற்கு முன்னாலும் என்ன நடைபெறப் போகிறது என்று சஹாபாக்கள் நபி அவர்களோடு யோசிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறான், இது போன்ற சங்கடம், இது போன்ற நிகழ்வு இதற்கு முன்னாலும் வாழ்ந்தவர்களுக்கு, இதற்கு முன்னால் உள்ளவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஒரு நிகழ்வை பதிலிலே அவர்கள் அனுபவித்தார்கள். எனவேதான் அந்த நாட்களை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம். அந்த நாட்கள் இந்த உலகத்திலே திரும்பி வரும். அன்று ஆட்சியை பிடித்தவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆட்சியிலிருந்து கலண்டு சென்றவர்கள், தோல்வியை சந்தித்தவர்களுடைய உடைமைகளை எரித்தார்கள், வீடுகளை எரித்தார்கள், அவர்களுடைய போஸ்டர்களை கிழித்தார்கள், தாக்கினார்கள், சந்தோஷம் கொண்டாடினார்கள், ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள். இன்று இவர்களெல்லாம் ஆனந்த கண்ணீர் வடித்தார்களோ, யாருடைய உடைமைகளை அழித்தார்களோ, யாருடைய மானம் மரியாதையை போக்கினார்களோ, இன்று அவர்கள் வருத்தப்படுகின்ற காலம், அவர்களுடைய உள்ளங்கள் புண்படுகின்ற காலம், அவர்களுடைய உள்ளங்கள் உடைந்திருக்கின்ற காலம். கண்ணியமானவர்களே, இது கியாமத் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். வதில்கல் அய்யாமு நுதாபிலுஹா பைனன்னாஸ். அல்லாஹ் தஆலா யாரிடத்திலிருந்து யாருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறானோ அல்லாஹ் கொடுக்கிறான். யாரிடத்திலிருந்து அந்த ஆட்சியை பிடுங்கி எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்கள் விரும்பி கொடுப்பதல்ல. நசா என்ற அந்த அரபு பதமே, அந்த வினை சொல்லே விரும்பாமல் ஒருவரிடத்திலிருந்து கலட்டி எடுப்பதற்கு சொல்லப்படுகிறது. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நாடுகின்ற பொழுதும் அவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறான். அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களை இந்த உலகத்திலே கேவலப்படுத்துகிறான் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் இவைகள் எல்லாம் நடக்கும், நடந்து முடியும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடியை முழு உலக நாடுகள் சேர்ந்தாலும் அடைக்க முடியாது, நீக்க முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாது. அண்டை நாடான பாரதம், இந்தியா தன்னுடைய முழு பொருளாதாரத்தையும் இந்த நாட்டிற்கு வழங்கி உதவி செய்ய நாடினாலும், அல்லது இன்னும் ஒரு நாடு முழு தன்னுடைய வளங்களையும் டாலர்களையும் செலவு செய்தாலும் கொடுத்தாலும் அள்ளி வழங்கினாலும் அல்லாஹ் நாடாமல் யாராலும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, யாராலும் இந்த பிரச்சனையை அடைக்க முடியாது. அப்படியாக இருந்தால் இந்த நாட்டிலே வாழக்கூடிய 20 லட்சம், சுமாராக 20 லட்சம் முஸ்லிம்களுடைய துவாவிலே தான் தங்கியிருக்கிறது, எங்களுடைய அழுகையிலே தான் தங்கியிருக்கிறது, எங்களுடைய சஜிதாவிலே தான் தங்கியிருக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பமாகும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய துவாக்கள் வீணாகவில்லை. சோதனைகள் இறங்குகிறது, வேதனைகள் தொடராக இறங்குகிறது. வேதனைகளை சோதனைகளை கண்டு ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிறது, சிசுக்கள் எரிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலாவினுடைய உதவி வராதா? மத்தானசுருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரப்போகிறது? அந்த சஹாபாக்கள் கேட்டார்களே, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அல்லாஹ் தஆலா சொன்னான், அல்லாஹ் தஆலாவுடைய உதவி மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. நாம் சில போது அவசரப்படுவோம், கேட்கின்ற துஆக்களுக்கு விடை கிடைக்க வேண்டும் என்று அவசரப்படுவோம். ஆனால் அல்லாஹ் தஆலா வித்தியாசமாக நடந்து கொள்வான். அல்லாஹ் தஆலாவுடைய முடிவுகள் வித்தியாசமாக இருக்கும். சில போது உடனடியாக நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான், அல்லது தாமதமாக பதில் சொல்லுவான், அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய நியதி சுன்னா
அதை விட ஒரு சிறந்த காரியத்தை எங்களுக்கு முடிவாக தருவான். கண்ணியமானவர்களே, நம்முடைய சகோதரர்களுடைய வயோதிபர்கள், ஆண்கள் பெண்கள் அழுத அந்த அழுகைகள், கண்ணீர் துளிகள் வீணாகவில்லை. அந்த துஆக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய சில அடையாளங்களை நாங்கள் காணுகிறோம். கண்ணியமானவர்களே, வத்தகு ஃபித்னதன் லா துஸீபன்னல்லதீன ظலமூ மின்கும் ஹாஸா. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களில் வத்தகு ஃபித்னதன், நபியே ஒரு பயங்கரமான ஆபத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை வரப்போகிறது. கண்ணியமானவர்களே, சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டு இல்லை, இந்த ஆண்டை போல எதிர்வரக்கூடிய ஆண்டு இருக்காது, சென்ற மாதத்தை போல இந்த மாதம் இல்லை, இந்த மாதத்தை போல எதிர்வரக்கூடிய மாதம் இருக்காது, சென்ற வாரத்தை போல இந்த வாரம் இல்லை, இந்த வாரத்தை போல எதிர்வரக்கூடிய வாரம் இருக்காது, நேற்றையை போல இன்று இல்லை, இன்றையை போல நாளை இல்லை, சென்ற மணி நேரத்தை போல இந்த மணி நேரம் இல்லை, அடுத்த மணி நேரம் வருகின்ற சோதனைகள் பயங்கரமாக இருக்கும். குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு சோதனையை பயந்து கொள்ளுங்கள். அந்த சோதனை என்பது உங்களில் அநியாயம் செய்தவர்கள் பாவம் செய்தவர்களை மாத்திரம் அடைந்து கொள்ளாது. அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது தொழுகையாளிகளும் அந்த சோதனைக்கு முகம் கொடுப்பார்கள். மூமின்களும் நல்லடியார்களும் வணக்கசாலிகளும் கூட அந்த சோதனைகளுக்கு முகம் கொடுப்பார்கள். எனவே அந்த சோதனையை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சோதனைகளை அனுபவித்த பிறகு பெற்றெடுத்த தாயுடைய தந்தையினுடைய ஜனாசாவை தூக்க கிடைக்கவில்லை, பின்னால் நின்று அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வரஹம்ஹு என்று தொழக்கிடைக்கவில்லை, அண்டை விட்டான் உதவி செய்ய முடியவில்லை. இப்படியான பயங்கரமான சோதனைகளை கடந்த 2 வருட காலங்களுக்கு மேலாக அனுபவித்த பிறகும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய தொழுகையை மாற்றிக்கொள்ளவில்லை, தன்னுடைய தொழுகையை சீர் செய்யவில்லை, தன்னுடைய வியாபாரத்தை சீர் செய்யவில்லை, இதுதான் சந்தர்ப்பம் என்று எந்த அளவுக்கு பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வாங்கி ஊரிலும் நகரிலும் வீட்டிலும் தோட்டங்களிலும் களஞ்சியப்படுத்த முடியுமோ, சேகரிக்க முடியுமோ, விலை உயர்ந்த பிறகு அவைகளை சந்தைப்படுத்துவதற்காக வேண்டி இப்பொழுதே முயற்சி செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மக்கள் அலைகிறார்கள், குழந்தைகள் அழுகிறார்கள், அத்தியாவசிய பொருட்களினுடைய தேவைகள் உணரப்படுகிறது, சந்தையிலே இல்லை. ஆனால் விலை உயர்ந்த பிறகு, விலை அதிகரிக்கப்பட்ட பிறகு அந்த பொருட்கள் சந்தைக்கு வருகிறது. எவ்வளவு பெரிய அநியாயம்! கண்ணியமானவர்களே, எத்தனை எத்தனை வியாபாரிகள் இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மிக மோசமாக பதுக்கல் வியாபாரங்களில் ஈடுபடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியான பாவங்களில் இருந்து நாங்கள் விடுபடவில்லை என்றால் குர்ஆன் சொல்லுகிறது, லஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின்நாஸ். இந்த பூமியிலே, கடலிலே, கரையிலே, பூமியிலே, தரையிலே, கடலிலே அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனைகள் வெளியாகிவிட்டது, அல்லாஹ் தஆலாவுடைய சோதனைகள் வெளியாகிவிட்டது. மனிதர்கள் அவர்களுடைய கரங்களால் செய்து கொண்ட பாவத்தினால், விவசாயத்தில் சோதனை, வியாபாரத்தில் சோதனை, கடலிலே சோதனை, தரையிலே சோதனை, ஆகாயத்திலே சோதனை, எல்லா புறங்களில் இருந்தும் அல்லாஹ் தஆலாவினுடைய அதாபுகள் தண்டனைகள் இறங்குகிறது என்றால் பூமியில் இருந்து நல்ல காரியங்கள் மேலே செல்லவில்லை. அதன் காரணமாகத்தான் கண்ணியமானவர்களே நாங்கள் பயங்கரமாக சோதிக்கப்படுகிறோம். எனவே இந்த சோதனைகளை தாண்டி ஒரு மூமின் படிப்பினை பெற வேண்டும். இனி என்னுடைய வாழ்க்கை இந்த வறுமையை கொண்டும் பசியை கொண்டும் இந்த பொருளாதார நெருக்கடியை கொண்டும் தான் முடிவடைகிறது என்று அல்லாஹ் எழுதியிருந்தால் அந்த ஏற்பாட்டையும் ஒரு மூமின் பெரும் மனதோடு ஏற்றுக்கொள்வான். ஏன் ஒரு மூமின் கவலைப்பட மாட்டான், ஒரு மூமின் சஞ்சலப்பட மாட்டார், எனக்குரிய ரிஸ்க் இந்த உலகத்திலே முடிவடைகிறது, எனவே இந்த உலக வாழ்க்கை எனக்கு நிரந்தரமானதல்ல, இன்னும் ஒரு வாழ்க்கைக்காக நான் செல்ல வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய ஈமான். அவனுடைய உள்ளத்தை இது போன்ற பொருளாதார நெருக்கடிகள் நிறைந்த இந்த காலத்திலே அவனுடைய உள்ளத்தை சரி செய்ய வேண்டிய விடயமாக இருக்கிறது. உலமாக்கள் எழுதுகிறார்கள், பூமியிலே பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது, பூமியிலே அநியாயங்கள் அட்டூழியங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா தீனுடைய பரக்கத்தை அல்லாஹ் அழித்து விடுகிறான். தீனுடைய பரக்கத் அழிந்து விட்டது. ஒரு காலம் பார்த்தோம்,
மசீதிகள் மூடப்பட்டது, இபாதத்துகள் செய்ய முடியாது, துன்யாவுடைய உலகத்தினுடைய பரக்கத்துகள் அழிந்து விட்டது, வாங்கக்கூடிய பொருட்களில் பரக்கத்தில்லை, வாங்கக்கூடிய எரிபொருளிலே பரக்கத்தில்லை, வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களிலே பரக்கத்தில்லை என்று பேசக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளாதாரத்தில் உள்ள பரக்கத்துகளை அப்படி அல்லாஹ் எடுத்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அபத லயஹரமுர் ரிஸ்கு பிஸம்பி யுஸீபுஹு. ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா அவனுக்கு கிடைக்க வேண்டிய உணவை, அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரத்தை கொடுக்காமல் அல்லாஹ் தடை செய்து விடுகிறான். ஏனென்றால் அவன் செய்த பாவத்தின் காரணமாக, அவன் செய்த அநியாயத்தின் காரணமாக. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் எப்பொழுதும் அவனுடைய உள்ளம், அவனுடைய உள்ளம், அவனுடைய ஈமான் அவனை பாதுகாக்க வேண்டும். இதைவிட ஒரு பயங்கரமான நிலைமை அடுத்த மாதம் வந்தாலும் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டார். அலைஸல்லாஹு பிகாஃபின் அபுதா யா அய்யுஹன் நபியு ஹஸ்புகல்லாஹ். அல்லாஹ் நபிக்கு சொல்லுகிறான், நபியே உங்களுடைய அல்லாஹ் எல்லா நிலைமைகளிலும் உங்களுக்கு போதுமான. உங்களை யாரெல்லாம் மூமின்களில் பின்தியர்ந்தார்களோ, உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அச்சொட்டாக எடுத்து நடந்தார்களோ, அவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் கைவிட மாட்டான். குடும்பத்தினுடைய தலைவர்கள், ஆசிரியர்கள், ஒவ்வொரு தரப்பில் உள்ளவர்களும் இந்த வார்த்தையை தான் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இது போன்ற பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த ஹதீஸ் ஒரு மூமினுடைய உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறது. சொன்னார்கள், லவ் அன்னகும் தத்வக்கலூன ஹக்க அலல்லாஹி தவக்குலி லரஸகக்கும் கமா யர்ஸுகு அத்-தைரு தஹது ஹிமாஸன் வ தரூஹு பிதானா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய ஈமான், உங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ் எல்லா நிலைமைகளிலும் எனக்கு போதுமானவன் என்பதாக அந்த நம்பிக்கை சீராக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பார். சிறுபிள்ளைக்கும் விளங்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி பறவைகள் கூட்டம் தான் தங்குமிடங்களில் இருந்து காலியான வயிற்றோடு தனக்குரிய உணவை தேடி பறந்து செல்லுகிறது, அந்த பறவைகளுக்கு தெரியாது எனக்குரிய உணவு எங்கே இருக்கிறது, எனக்கு யார் உணவளிப்பது, என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் எஜமான் அல்லாஹ் எனக்குரிய உணவை பொறுப்படுத்திருக்கிறான். அந்த நம்பிக்கையோடு பறந்து செல்லுகிறது. வதரூஹு பிதானா, மாலை நேரம் அந்த பறவைகள் வயிறு நிரம்ப சாப்பிட்டவாறு தங்குமிடத்துக்கு வருகிறது. இதே போல என்னுடைய ஈமான், உங்களுடைய ஈமான், வளர்கின்ற என்னுடைய உங்களுடைய வீட்டு பிள்ளைகளினுடைய ஈமான், மனைவி மக்களுடைய ஈமான் உறுதியாக இருக்குமாக இருந்தால் இது போன்ற காலகட்டங்களில் தொழுகையிலே, சஜிதாவிலே, தஹஜ்ஜுதிலே அழுது மன்றாடி இந்த நாட்டினுடைய நிலைமைக்காக, இந்த நாடு சந்தித்திருக்கின்ற மிக மோசமான பொருளாதார நெருக்கடி நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி துவா செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டை விடுவிப்பான். அல்லாஹ் தஆலா ரஸ்ஸாக், ஒரு அறிஞர் எழுதுகிறார், அல்லாஹ் தஆலா இவ்வளவு அவனுடைய ஹசானா விசாலம், அவன் எந்த அளவுக்கு விசாலமானவன், நம்முடைய அறிவுக்கு படக்கூடிய வகையிலே அவர் எழுதுகிறார், ஒரு எறும்பு உலகத்திலே மிக சிறிய படைப்பு, அந்த எறும்பையும் இன்னும் கொஞ்சம் பெரிதாக விளங்கக்கூடிய மனிதனையும், அதைவிட பெரிதாக விளங்கக்கூடிய ஒரு யானையையும், அதைவிடவும் பெரிதாக விளங்கக்கூடிய கடலிலே வாழுகின்ற அந்த திமிங்கலத்தையும், நான்கு படைப்பினங்களையும் முன்வைத்து உதாரணம் காட்டி அல்லாஹ் தஆலா எவ்வளவு ரஸ்ஸா, எவ்வளவு விசாலமானவன், அவனுடைய ஹசானா எவ்வளவு விசாலமானது என்பதை சொல்லுகின்ற பொழுது, எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார், ஒரு எறும்புக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவைத்தான் ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் உண்ணுகிறான். ஒரு யானைக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவை ஒரு மனிதன் ஒரு நேரத்தில் உண்ணுகிறான். ஒரு திமிங்கலத்திற்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவை ஒரு நேரம் யானை உண்ணுகிறது. அவர் சொல்லுகிறார், படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு ரஸ்ஸா, அவனுடைய அந்த ஹசானா இந்த உலகத்திலே மட்டிட முடியாது, கணக்கிட முடியாது,
அதனை சிந்திக்க முடியாது, கற்பனை செய்ய முடியாது. படைத்த ரப்பல் ஆலமீன் எங்களுடைய மௌத் வரைக்கும் உணவளிப்பான். அதிலிருந்து நாம் சந்தேகிக்க முடியாது. நம்முடைய ஈமானுக்கான இந்த போராட்டத்திலே நாங்கள் எல்லோரும் வெற்றியடைய வேண்டிய காலமாக இருக்கிறது. உலமாக்கள் சில வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இது போன்ற பயங்கரமான பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த ஒழுங்குகளை கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் தக்வல்லாஹி அஸ்ஸ வஜல்ல. எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் தஆலாவை அஞ்சுவது. தக்வா உடையவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். இறையச்சம் உடையவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். சூரா தலாக் இந்த காலப்பகுதியிலே ஓதப்பட வேண்டும். அதனுடைய மொழிபெயர்ப்பு வாசிக்கப்பட வேண்டும். சூரத்துல் வாக்கியா மதரசாக்களிலே ஆரம்ப காலம் முதல் நம்முடைய முன்னோர்கள் உஸ்தாத்மார்கள் சூரா வாக்கியாவை தவறாமல் ஓதி வர வேண்டும். வறுமையிலிருந்து பசிபட்டினியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் என்று வசியத்தாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, சூரா தலாக்கிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயத்தை பாருங்கள். தக்வாவை பற்றி சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான்? இவ்வளவு காலமாக 20 வருடங்கள் 30 வருடங்களாக ஒரு ஆண் பெண்ணோடு கணவன் மனைவி என்ற அந்த பந்தத்திலே அந்த தொடர்பிலே வாழ்ந்துவிட்டு காலி நீதிமன்றத்திலே விவாகரத்தை பெற்று செல்லுகின்ற அந்த பெண் நினைக்க கூடாது, நான் இவ்வளவு காலமாக கணவனோடு வாழ்ந்தேன், இன்று தனியாகி விடுகிறேனே, என்னுடைய உணவுக்கு யார் பொறுப்பு, என்னுடைய உடைக்கு யார் பொறுப்பு, என்னுடைய வாழ்விடத்துக்கு யார் பொறுப்பு? அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். தக்வா இருந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வருகின்ற நெருக்கடிகளிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் சமைத்து கொடுக்கிறான். அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உணவளிக்கிறான். சையஜாலுல்லாஹு பஅத உஸ்னி யுஸ்ரா. அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், பெண்ணே, இவ்வளவு காலமாக இந்த பெண்ணோடு நீ நெருக்கடியோடும் துன்பத்தோடும் வாழ்ந்திருப்பாய், இனி அல்லாஹ் உனக்கு ஒரு இலகுவான ஒரு நிம்மதியான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்க போகிறான். இந்த சோதனைகளுக்கு பின்னால் எங்களுக்கு வெற்றி இருக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, தக்வாவை அதிகமாக ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் விடுதலையை தருவான். இரண்டாவதாக அத்தவக்குலு அலல்லாஹ், அல்லாஹ் தாலாவின் மீது நம்பிக்கை வைப்பது. மூன்றாவது அத்தஸ்மியத்து ஃபீ குல்லில் அஹ்வால். உலமாக்கள் எழுதுகிறார்கள், எல்லா நிலைமைகளிலும் பிஸ்மில்லா, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் தாலாவினுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் எடுக்கின்ற பொழுதும் எழும்புகின்ற பொழுதும் செல்லுகின்ற பொழுதும் தூங்குகின்ற பொழுதும் எழும்புகின்ற பொழுதும் சாப்பிடுகின்ற பொழுதும் எல்லா நிலைமைகளிலும் வியாபார ஸ்தலத்தை திறக்குகின்ற பொழுதும் தான் பிஸ்மில்லா 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 அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படுகின்ற பொழுதும் அந்த மூமினுடைய ஈமான் பலமாகிறது. அல்லாஹ் தாலா ரிஸ்குடைய வாசல்களை திறந்து விடுகிறான். நாலாவது அஸ்-ஸிக்ரு வத்துஆ. இதுதான் சமூகத்திலே மிகவும் குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். திக்ர் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஒட்டி வாழ வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூத்த உலமாக்கள் திக்ருடைய சபைகளை அமைத்து திக்ருடைய சிறப்புகளை சொல்லி பொதுவான திக்ர் மஜ்லிஸ்களிலே திக்ருடைய சபைகளிலே அந்த திக்ருகளை உச்சரிப்பார்கள். அந்த காலங்களெல்லாம் மலையேறி போய் இன்று திக்ர் என்றாலே எத்தனையோ சகோதரர்களுக்கு தெரியாத நிலைமைக்கு மாறியிருக்கிறார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், அந்த திக்ருகள் அந்த திக்ருடைய மஜ்லிஸ்கள் உருவாக்கப்பட வேண்டும், ஹயாத்தாக்கப்பட வேண்டும். வீடுகளில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் ஹஸ்பியல்லாஹ் லா இலாஹா இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் போன்ற ஏராளமான திக்ருகள் இருக்கிறது. அந்த திக்ருகளை குடும்பம் குடும்பமாக சேர்ந்து உச்சரிக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த நெருக்கடி இந்த பாதுகாப்பால். ஆறாவது அஞ்சாவது உலமாக்கள் சொல்லுகிறார்கள், சுக்ருல்லாஹி தஆலா, அதிகமாக கிடைத்திருக்கின்ற பாக்கியங்களுக்காக அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். அடுத்ததாக ஏழாவது ஆறாவது விஷயம் அல் இஸ்திக்ஃபார் வத் தௌபா. தௌபா என்பது ரமலானோடு மாத்திரம் சொந்தமானதல்ல.
தௌபா என்பது 27வது இரவோடு மாத்திரம் முடிவடைய கூடிய காரியம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளொன்றுக்கு நான் 100 தடவைகள் அல்லாஹ் தாலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இப்னு மாஜாவுடைய இன்னும் ஒரு ரிவாயத், நாளொன்றுக்கு நான் 70 தடவைகள் அல்லாஹ் தாலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, தொழுகையில் சலாம் கொடுத்தாலும் அஸ்தஃகஃபிருல்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ், மலசல கூடத்திலிருந்து தேவையை நிறைவேற்றி விட்டு வெளியே வருகின்ற பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஃப்ரானக் உஃப்ரானக் அல்லாஹ் தாலாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். தொழுகையில் என்ன தவறு நடந்தது, மலசல கூடத்தில் என்ன தவறு நடந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் அஸ்தஃகஃபிருல்லாஹை அவசியமாக்கிக் கொள்வாரோ. பெட்ரோல் வரிசையில் நிற்கிறோம், பால்மா வரிசையில் நிற்கிறோம், கேஸ் வரிசையில் நிற்கிறோம், அஸ்தஃகஃபிருல்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ் எத்தனையோ விடயங்களை பேசுகிறோம். கண்ணியமானவர்களே, அஸ்தஃகஃபிருல்லாஹ் அஸ்தஃகஃபிருல்லாஹ் உச்சரிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இஸ்திக்ஃபாரை யார் அவசியமாக்கிக் கொள்வாரோ அல்லாஹாலா அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற நெருக்கடிகளிலிருந்து வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கிறான். எனவே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். 7வது விஷயம், அஸ்ஸயு ஃபில் கஸ்பி ஃபீ தரீகில் ஹலால், உணவை தேட வேண்டும், ரிஸ்கை தேட வேண்டும், தொழில் முயற்சியில் ஈடுபட வேண்டும். தொழில் முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுதும் ஹலாலான வழிமுறையிலே ஈடுபட வேண்டும். சந்தர்ப்பம் தானே, சூழ்நிலைதானே என்று பதுக்கி வியாபாரம் செய்வது, கூடுதலான விலைகளுக்கு வாங்கிய பொருட்களை, அதாவது அத்தியாவசிய பொருட்களை தேவைக்கு ஏற்ப, அதாவது தேவையான பொழுது கொடுக்காமல் ஒழித்து வைத்து வியாபாரம் செய்வது, இது போன்ற படுமோசமான அநியாயங்களை செய்து தவறான வழியில் சம்பாதிக்க கூடாது. குறைந்த லாபமாக இருந்தாலும் ஹலாலான வழியில் சம்பாதிப்பதன் மூலமாக அல்லாஹாலா பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியேறக்கூடிய வழி அமைத்துக் கொடுக்கிறார். அடுத்ததாக 8வது விஷயம், உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அல் கனாஅத்து வல் அஃபாஃப் வல் இக்திஸாது ஃபில் மஈஷாத், ஒரு மூமின் பொருளாதார நெருக்கடியின் பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடுநிலைமையை கையாளவில்லை என்றால், போதுமென்ற அந்த தன்மையை கையாளவில்லை என்றால், செலவீனத்தில் வீண்விரயத்தை தவிர்க்கவில்லை என்றால், கண்ணியமான சகோதரர்களே, இதைவிட பயங்கரமான தண்டனைகளை நோக்கி வரும். இவ்வளவு பசி உணரப்படுகிறது, கஷ்டம் உணரப்படுகிறது. எல்லா வகையிலும் செல்வந்தர்களும் நடுத்தரவாதிகளும் ஏழைகளும் சிரமத்தை கஷ்டத்தை உணர்கின்ற பொழுதும் நம்முடைய வீட்டிலே திருமண வைபவங்களில் எத்தனை வீண்விரயங்கள் நடைபெறுகிறது, எத்தனை சாப்பாடுகள், எத்தனை விருந்தோம்பல்கள், மருதோண்டிக்கு ஒரு விருந்து, திருமண டேட் திகதியை முடிவு செய்வதற்காக இன்னும் ஒரு விருந்து, மாப்பிள்ளை வருகிறார் என்பதற்காக ஒரு விருந்து, பெருநாள் நேரம் ஒரு விருந்து. கண்ணியமானவர்களே, இப்படியான சந்தர்ப்பத்தின் பொழுது வீண்விரயத்தை நாங்கள் தவிர்க்க வேண்டும். ஆகமான முறையில் ஒரு மாப்பிள்ளை அவருடைய சம்பாத்தியத்திலிருந்து அவருடைய வசதிக்கேற்றவாறு ஒரு வலிமா விருந்தை கொடுப்பார். இது அல்லாமல் தேவையில்லாத விருந்தோம்பல்கள் வீண்விரயங்களை தவிர்க்க வேண்டும். செலவீனங்களில் இது போன்ற காலப்பகுதியில் நடுத்தரமாக செலவழிக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு காலத்தின் தேவையை, இந்த காலத்தை சமகால நிலைமைகளை பற்றி அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். கடந்த காலத்தை போல அல்ல, கடந்த வருடத்தை போல அல்ல, நம்முடைய செலவீனங்களை சிக்கனமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்ட வேண்டும். இதுவும் மிகவும் முக்கியமான விடயம் என்பதை உலமாக்கள் சொல்லுகிறார்கள். அதுபோல அத்ததிபீரு ஃபில் மஈஷா, வாழ்க்கையிலே செலவீனங்களை திட்டமிட வேண்டும். எதற்காக எப்படி செலவு செய்ய வேண்டும், தேவைக்காக செலவு செய்வது, தேவையில்லாமல் செலவழிப்பதை தடுப்பது. அடுத்ததாக உலமாக்கள் இத்திபாஉ சுன்னா சொல்லுகிறார்கள், வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் என்னுடைய கடைசி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டினார்களோ அப்படித்தான் நான் வாழ்வேன், அப்படித்தான் நான் திருமணத்தை நடத்துவேன், அப்படித்தான் நான் வலிமாவை கொடுப்பேன். எல்லா விடயங்களிலும் இத்திபா சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலமாக பொருளாதார நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். மிக முக்கியமான விஷயம் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், வஅமுர் அஹ்லக பிஸ் ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, அல்லாஹ் நபிக்கு சொல்லுகிறான், உங்களுடைய குடும்பத்திற்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள். வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், சங்கடங்கள் எல்லாவற்றிலும் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, ஒரு பொழுதும் நாம் உங்களிடத்தில் ரிஸ்கை கேட்க மாட்டோம். நஹ்னு நர்சுக்க, நாங்கள் உங்களுக்கு உணவளிப்போம். நீங்கள் நாங்கள் சொல்லியதை செய்தால், நம்முடைய கட்டளைகளை எடுத்து நடந்தால்
நஹ்னு நர்ஸுகுக் நாங்கள் உங்களுக்கு உணவளிப்போம் வமன் அஅரத அன் திக்ரி என்னுடைய கட்டளைகளை புறக்கணித்தால் முடிவு என்ன ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா நாம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் நாளை மறுமையிலே வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா பார்வையற்றவர்களாக நாங்கள் எழுப்பாட்டுவோம் கண்ணியமானவர்களே நம்முடைய அமல்களில் உள்ள குறைபாடுகளின் காரணமாக இந்த தண்டனைகள் சோதனைகள் வந்திருக்கலாம் படைத்த ரப்புல் ஆலமீனோடு பேசுவோம் மனிதர்களோடு பேசுவதை விட அல்லாஹ்வோடு பேசுவோம் அத்தராத்திரியில் எழுந்து கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அழுவோம் சஜிதாவில் அழுவோம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் இந்த நாட்டுக்கு நம்முடைய துஆக்களின் மூலமாக நல்ல முடிவுகளை தருவான் சந்தேகமில்லை கண்ணியமான சகோதரர்களே ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு எங்களால் முடிந்த வரைக்கும் துவா செய்வோம் நாம் யாரையும் சபிக்க தேவையில்லை அல்லாஹ்விடத்தில் நல்ல நிலைமைகளுக்காக நல்ல முடிவுகளுக்காக துவா செய்வோம் வல்ல நாயன் அல்லாஹ் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பயங்கரமான பொருளாதார நெருக்கடியிருந்து இந்த நாட்டையும் நம்மையும் பாதுகாத்தருள்வானாக இந்த நாட்டுக்கு நல்ல முடிவுகளை அல்லாஹ் தாலா தந்தருள்வானாக எந்த மக்கள் எல்லாம் இந்த நாட்டிலே மக்களுடைய நிம்மதிக்காக போராடுகிறார்களோ மக்களுடைய நிம்மதிக்காக பசியினால் பட்டினியினால் வீதியில் இறங்கி நிற்கிறார்களோ அவர்களுக்கும் ஈமானையும் இஸ்லாத்தையும் ஹிதாயத்தையும் கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களிலும் கயிறுகளை உண்டாக்கி அருள்வானாக வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.